ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பிங்கர் பிரிண்ட் வச்சு அவங்க மொபைல் போன் அன்லாக் பண்ண முடியுமா? 2018 புளோரிடா போலீஸ் பிலிப்ஸ் அப்படின்றவரோட டெட் பாடியில இருந்து பிங்கர் பிரிண்ட் வச்சு அவரோட மொபைல் போன் அன்லாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவர் இறந்து போய் 72 மணி நேரம் கழிச்சு. இதே மாதிரி இன்னொரு கேஸ்ல அப்துல் ரசாக் அப்படின்றவரோட பிங்கர் பிரிண்ட் வச்சு அவர் மொபைல் போன் அன்லாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அவர் இறந்து போய் 7 மணி நேரம் அப்புறம். அதோட ரிசல்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிங்கர் பிரிண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். பொதுவா பிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி வொர்க் ஆகுதுன்னா நம்ம பிங்கர்ஸ்ல இருக்க மேடு பள்ளங்களை ஸ்கேன் பண்ணிதான். ரெண்டு விதமான பிங்கர் பிரிண்ட் சென்சார் பெருமாண்மையான மொபைல் போன்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அதுல ஒண்ணு நம்ம உடம்புல இருக்க எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் பயன்படுத்தி பிங்கர்ஸ்ல இருக்க மேடு பள்ளத்தை ஸ்கேன் பண்ற கண்டக்டர்ஸ் டைப். ஆனா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது. இதுல ரெண்டாவது டைப் அல்ட்ராசோனிக் ஸ்கேனர். இதுல அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் விரலுக்கு அனுப்பி அதன் மூலமா மேடு பள்ளத்தை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஆனா ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ரத்த ஓட்டம் நின்னு போயிருந்ததுனால அவரோட பிங்கர் பிரிண்டோட பேட்டர்ன் மாறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதனால இப்ப உள்ள ஸ்டடிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தவங்க இறந்த உடனே பிங்கர் பிரிண்ட் சென்சார் ஒர்க் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனா நேரம் ஆக ஆக அதோட வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. இதனால நான் முன்னாடி சொன்ன ரெண்டு கேஸ்லயும் அவங்களோட பிங்கர் பிரிண்ட் வச்சு அவங்க மொபைல அன்லாக் பண்ண முடியல.